இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நன்றி. விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் தற்போது வரை பலியான நிலையில் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது வரை 11 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளார்கள். இதில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி 20வது வார்டு திமுக கவுன்சிலரின் கணவரும் பிரபல சாராய வியாபாரியுமான மருபூர் ராஜா குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் கள்ளச்சாராய வியாபாரி மருபூர் ராஜாவுடன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான், குற்றம் செய்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் ஏற்கனவே தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அப்போது மருபூர் ராஜாவுடன் எடுத்த புகைப்படம் குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர், என்னுடன் யார் வேண்டுமானாலும் புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம், யதார்த்தமாக வருவார்கள், என்னுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள், நான் பொது வாழ்வில் இருக்கிறேன், அண்ணா இன்று எனக்கு பிறந்த நாள் என்று ஒருவர் வருவார், அண்ணா எனக்கு திருமண நாள் என மற்றொருவர் வருவார், அவர்களை நாங்கள் வாழ்த்துவோம், புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள், அது போன்ற புகைப்படங்கள் தானே தவிர வேறு எதுவும் இல்லை என்று விளக்கம் கொடுத்திருந்தார். இந்நிலையில் அதிமுக தரப்பிலிருந்து திமுக அமைச்சர்கள் மீது கடுமையான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில், சாராய வியாபாரிக்கும் அமைச்சருக்கும் என்ன தொடர்பு? ஊரை அளிப்பவனுக்கு கேக் ஊட்டுவதுதான் அமைச்சரின் பணியா? அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா என அடுக்கடுக்கான கேள்வியை எழுப்பி உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.